சிறை வளாகத்தில் சிறைத்துறை தலைவர் மற்றும் கூடுதல் காவல்துறை இயக்குநரனுடைய அறிவுறுத்தலின்படி சிறைத்துறை துணைத் தலைவர் தலைமையிடம் வழிகாட்டின்படியும் இந்த புதியதாக சிறை சந்தையில் சிறைவாசிகளுடைய பயன்படுத்தி சிறைவாசிகளை பயன்படுத்தி பொருட்களை செய்து பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் தொடங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கு அதிக அளவு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் பொதுமக்களால் பயன்படுத்தப்படும் தொட்டிங்க, பூ தொட்டிகளாகவும் காய்கறி போல தொட்டிகளாகவும் குறைந்த விலையில், அதாவது வெளியில் இருக்கிற சந்தையை காட்டிலும் குறைஞ்சது 30-40% குறைந்த விலையில் ஒரு தரமான பொருட்களை தொட்டியை செஞ்சு விற்பனைக்கு தொடங்கியிருக்காங்க. இதனால் இந்த சிறைவாசிகளுடைய குடும்பங்களும் சிறைவாசிகளும் நலன் பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் இதனால் பயன்படுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் முதல் கட்ட நடவடிக்கை செஞ்சுருக்கு. இதே போல் தொடர்ந்து இன்னும் பல நிகழ்வுகளை சிறை சந்தை மூலமாக செயல்படுத்த சிறை சந்தை மூலமாக இது இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது அனைத்து வகையான இனிப்புகளும் கார வகைகளும் செய்கிறோம். இப்போது அண்மையில் பேக்கரி யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அனைத்து வகையான கேக், குக்கீஸ் அது எல்லாமே ரொட்டி அனைத்து வகையான ரொட்டிகளும் இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதில் டிஃபன் லஞ்ச் எல்லாமே விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சிறை தமிழ்நாட்டில் இருக்கிற சிறைச்சாலையில் இருக்குல்ல எல்லா பிரிசன் பசார்லையும் வந்து பிரிசன் மேடு ஆர்டிகல்ஸ் எல்லாமே கொண்டு வரப்பட்டு இங்கே விற்பனை செய்யப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டாக நெல்லை அப்படிங்கிற சரி பாளையங்கோட்டையிலேருந்து அல்வாவும், சென்னையிலேருந்து ஆயில், திருச்சியிலேருந்து குறிப்பாக எஸ்பிடபிள்யூலேருந்து பிக்கல்ஸ் பண்ணுறோம், அது எல்லாமே பண்ணுறாங்க. அதெல்லாம் ஸ்பெஷலாக வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இல்லாமல் ரெடிமேட் ஷர்ட்ஸ் நம்ம பிரிசன்லேருந்தே செய்கிறது, எஸ்பிடபிள்யூ மதுரையிலேருந்து போலி அதுபோல் இடி போண்டா வடை அதெல்லாம் ஈவினிங் டைப் ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாமே பிரிசன் பசார் மூலம் சேல்ஸ் பண்ணுறோம். அது அரசினுடைய மருத்துவமனைகளுக்கு சப்ளை செய்வதுமாக தான் இது செயல்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து அது ஒரு சில சிறையில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் இது பண்ணுறதுனால அது ப்ராசஸ் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு அது கொடுக்குறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மற்றும் ப்ரைவேட் எல்லாத்துக்கும். அது அதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னா 300 breads குறையாமல் பண்ணலாம். 300 bread அது இல்லாமல் குக்கீஸ் பிட்வீன் டைம் பண்ணுறதா குக்கீஸ் ஒரு பிரெட்டும் ஒரு பிரெட்டும் ரெடி பண்ணுறது இல்லை. எல்லா இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்த மத்திய சிறையை பொறுத்தவரையிலும் 6 districts அதனுடைய இருக்கு, 6 மாவட்டங்கள் இருக்கிறதுனால அதில் எல்லாமே சப்ளை பண்ணுற மாதிரி தான் ப்ராசஸ். இப்போ இன்னைக்கு கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 10 சிறைவாசிகள் குறையாமல் இந்த வேலையில் பயன்படுத்தப்படுவாங்க. அதனால் அவங்க பயன்பெறுவாங்க. இல்லாமல் முன்னையே கார்டன் பண்ணிட்டு இருக்கோம், அதில் ஒரு 5 பேர் பயன்பெறுவாங்க. பிரிசன் பசார் அதில் ஒரு 5-6 பேர் பயன்படுத்திட்டு இருக்கோம். உள்ளே இப்போ அடிப்படை கல்வியில் ஆரம்பித்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நிறைய கொண்டு வந்திருக்கு. இந்த வருஷத்தில் வரி பர்டிகுலராக அதாவது 100% லிட்ரஸி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நாம்சா கவர்மெண்ட் நாம்சா கொண்டு வந்து அதை செயல்படுத்து மத்திய மாநில அரசு அது செயல்படுத்தப்பட்டு இப்போது ஒரு பயிற்சியும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த அளவுக்கு கல்வித்துறை இதில் வந்து இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை இயர்லி ஒன்ஸ் நம்ம ஐடிஐ இருக்குது இதில் திருச்சியில் அதை நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் தொழிற்கல்வி தான் இப்போ புதுசாக கொண்டு எல்லா வகையான இதுமே இருக்கு. நம்ம பேக்கரி மேக்கிங் ஐட்டம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே சிறையில் மருத்துவமனை அப்படின்னு பார்க்குறப்போ இதுவரையில் 2 மருத்துவர்கள் இருந்தாங்க. இப்போது கூடுதலாக ஒரு மருத்துவர் வந்து ஜீவோ சாங்ஷன் பண்ணியிருக்காரு, அதனால் இன்னொரு மருத்துவர் கூடுதலாக வராங்க. அப்போ
அப்போது இன்னும் கூடுதலான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் சிறைவாசி. அது முன்னேற்றம் இருந்துவிட்டார். மூலமாக மொத்தம் எவ்வளோ சார் வருவாய் கிடைச்சிருக்கு? இப்போது பிரிசன் பஜார் மூலமாக பர் டே ஆவரேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ 15,000-20,000 குறையாம சொல்லலாம். நம்ம அந்த கார்டன் மட்டும் வீக்லி ஒரு 25,000 சேவ் சார். இந்த தொட்டியை வந்ததுக்கப்புறம் இன்னும் கூடுதலாகும். ஃபார் எக்ஸாம்பிள், வெளியில் விற்கிற தொட்டி சின்ன தொட்டியை 50 ரூபாய், நாங்கள் இங்கே 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மீடியமான சைஸில் இருக்கிறது வெளியில் 60 ரூபாய்னா இங்கே 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த பெரிய தொட்டி நம்ம ஒரு ஃபஸ்ட் சேல்ஸ் 110 அது மினிமம், வெளியில் நம்ம 70 ரூபீஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, பப்ளிக்கும் அதில். இப்போ கிறிஸ்மஸ் டைம்னால சப்போஸ் யாராவது தேர்ட் பார்ட்டி கேக் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அதை மேக் பண்ணுவாங்க? எல்லாமே ப்ரைவேட்டில் யார் ஆர்டர் கொடுத்தாலும் அதை செஞ்சு கொடுக்கும். அந்த பர்பஸ்க்கு தான் அது. அதுவும் எதுனாலும் பிறந்தநாள் கேக்கு, ப்ளம்ஸ் கேக்கு, எல்லாமே எல்லா வகையான கேக்கும் எல்லா வகையான குக்கீஸ். ஆர்டர் நம்பர் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? இது பிரசன் பஜாரில் வந்து ஒரு சீப் அட்வார்ட் இருக்குது, அவர் நம்பர் கொடுத்துருக்கோம். சரியோட நம்பரும் கொடுத்துருக்கு. கூடுதலாக நம்பரும் பிரசன் பஜாருக்கு கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.